Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து லெஹெங்காக்கான பிரின்சஸ் கட் பிளவுஸ் ஸ்டிச் பண்றதை பார்த்தோம். இப்போ லெஹெங்கா பாட்டம் ஸ்டிச் பண்றதுதான் பார்க்க போறோம். இது வந்து நான் ப்ளீட் எடுக்கிற மெத்தட் சொல்றப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கார்னர்ல ஒரு 2 இன்ச் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 3 இன்ச், அந்த 3 இன்ச்சை வந்து நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணணும் பாத்தீங்களா, அதுல வச்சு மடிக்கணும். நான் ஜஸ்ட் வந்து ஒரு டெமோ மாதிரி தான் காட்டுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம ப்ளீட் வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணணும். அங்கிருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் 3 இன்ச். அதுக்கப்புறம் இப்ப 3 இன்ச்ன்றது நம்மளோட விஷயம் தான், கிளாத்தை பொறுத்து நீங்க எவ்வளவு மெஷர்மெண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இப்ப நம்ம வந்து ப்ளீட் வந்து எடுக்க போறோம் லெஹெங்கா பாட்டம்க்கு. நான் ஆல்ரெடி வந்து ப்ளீட் பண்ணி பின் பண்ணி வச்சிருக்கேன், பெல் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்டிச் பண்றது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப நான் அதே மாதிரி தான் கார்னர்ல வந்து ஒரு 3 இன்ச் விட்டுருக்கேன். விட்டுட்டு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு திருப்பி 3 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் நீங்க 3 இன்ச்சும் வச்சுக்கலாம், 4 இன்ச்சு இல்ல 5 இன்ச் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு மெட்டீரியல பொறுத்து இருக்கு. உங்களுக்கு மெட்டீரியல் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க 6 இன்ச்சு வச்சு 6 இன்ச் வரைக்கும் கூட நீங்க வைக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட் நிறைய வரும். அதே மாதிரி ப்ளீட் வந்து ஒன்றுக்கு மேல ஒன்று படிஞ்சு வர்றதுனால உங்களுக்கு ஸ்கர்ட் வந்து சூப்பரா ஃப்ளாரி மாதிரி தெரியும். இப்போ நான் இதை ஃபுல்லா பெல் பின் பண்ணி வச்சிருக்கேன், அதனால அதுல நான் அப்படியே ஒரு 1/2 இன்ச் கேப்ல நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நம்ம இப்போ ஃபுல்லாகவே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி லைனிங்குமே வந்து நான் ப்ளீட் எடுத்து வச்சிருக்கேன். லைனிங்க்கு நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் ப்ளீட் எடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் நம்ம சும்மா அப்படியே ப்ளீட் வச்சுட்டு வரலாம். உங்களுக்கு வந்து உள்ளேயுமே வந்து, அதாவது லைனிங்குமே வந்து உங்களுக்கு தடுக்காம கொஞ்சம் லூஸா ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் கிளாத் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். இப்ப நான் அதை தனியா ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதை ஆல்ரெடி ப்ளீட் பண்ண ஸ்டிச் பண்ணது, இது ரெண்டையும் வந்து இப்ப அட்டாச் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையுமே கார்னர்ல வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்றேன். நம்ம டபுள் சைடுமே லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் கார்னர்ல ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நம்ம அந்த ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா, சாரீக்கெலாம் ஓர் அடிக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நான் ஃபோல்டு பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து சாரீ வந்து சாரியோட உள்ளே இருக்க கிளாத் வந்து எடுத்துகிட்டே வருது, அப்புறம் ஆஃப்டர் ஸ்டிச்சிங்கும் அந்த மாதிரி வாஷ் பண்ணனா வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து கார்னரில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு ஃபுல்லாகவே அப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து நான் எலாஸ்டிக் தான் வைக்க போறேன் இந்த லெஹெங்காக்கு, அதனால தான். அதே மாதிரி இப்போ வந்து பட்டி மேலே வந்து அந்த ஸ்கர்ட்டுக்கான மேலே உள்ள பட்டிக்கான கிளாத் தான் இது. நான் வந்து ஒரு 6.5 இன்ச் லென்த்தில், ஐ மீன் அகலம் வந்து 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த் அந்த ஸ்கர்ட்டுக்கு ஏற்ற ரவுண்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஜஸ்ட் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நான் அடிச்சு அப்படியே திருப்பிட்டேன். நம்ம இதுல பைப்பிங்க்லாம் கொடுக்குறப்ப திருப்பவும் தெரியுங்களா அந்த மாதிரி. ஏன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நூல் வெளியில வருது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எடுக்காது நூல் தனியா, அதனால தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம்.
இப்போ மேலே ரெண்டு கார்னர்லேயுமே ஒரு ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணி இப்போ ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். சைடில் ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக கேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பாட்டமில் வச்சு ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் தெரியுங்களா, அந்த லைன் மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி அடிச்சிட வேண்டியதான். உள்ளே வந்து நம்ம எலாஸ்டிக் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எலாஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நான் சைடில் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணேன்னு சொன்னீங்களா, எலாஸ்டிக்கும் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம நார்மலாக பிளவுஸில் நாட்டுக்காக ரெடிமேடில் விற்கும் அதை வச்சுட்டு பிளவுஸ்க்கு எப்படி டெசல்ஸ் வச்சனோ அதே மாதிரி பேட்டர்னில் தான் இதுக்கும் டெசல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கர்ட் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.